إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد. பெரும்பாவங்கள் என்ற தொடரில் நாங்கள் போன வாரம் 8வது அம்சமாக பெற்றோர்களை நோவினை செய்தல் என்கின்ற ஒரு அம்சத்தை பார்த்தோம். இன்ஷாஅல்லாஹ் இந்த வாரம் அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா ஒரு செய்தி, பொய் சாட்சியம், கெட்ட வார்த்தை, பொய், இவைகளெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லான ஜூர், கவுலு ஜூர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஏற்கனவே நாங்கள் சொன்ன செய்திதான், அது இந்த தலைப்பிலே வருவதை பார்க்கிறோம். அலா உனபிஉக்கும் பிஅக்பரில் கபாய், பாவங்கள் எல்லாம் மிகப்பெரிய பாவத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா. அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், வ உகூக்குல் வாலிதீன், பெற்றோர்களை நோவினை செய்தல், வ கவுலு ஸூர், பொய் சாட்சியம், கெட்ட வார்த்தை, பொய், இவைகள் அனைத்தையும் இந்த கவுலு ஸூர் என்ற சொல் குறிக்கும். ஆனால் முதன்மையாக பொய் சாட்சியம் என்பதைத்தான் செய்யும் இந்த இந்த சொல்லுலவர். அதனால நான் இங்க பொய் சாட்சியம் என்ற தலைப்புல இதை பாருங்க, ஏன்னா பின்னால வந்து பொய் சம்பந்தமாகவும் கெட்ட வார்த்தைகள் சம்பந்தமான வேற வேற ஹதீஸ் வருது. அந்த கவுலு ஸூர் என்று சொன்னா அதாவது பொய் சாட்சியம், பொய், கெட்ட வார்த்தை எல்லாவற்றையும் என்ன செய்யும், குறிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி நான் போன வாரம் பார்த்தோம், பெற்றோர்களை நோவினை செய்த தலைப்புல பார்த்தோம். அப்போ 9வது பெரும்பாவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சாட்சியம் சொல்லுதல் என்று சொல்றாங்க. முதலாவது இணை வைத்தல், இரண்டாவது பெற்றோர்களுக்கு நோவினை செய்தல், மூணாவதாக கவுலு ஸூர், அதாவது பொய் சாட்சியம் சொல்லுதல். இது புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. இந்த சாட்சியம் என்கின்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து ஒரு ஈமான் உள்ளவன் எதுக்கு என்ன நினைப்பான்னு சொன்னா, இயன்ற அளவுக்கு அமளிபாதத்துக்கள் விஷயம் என்று சொன்னா சாட்சிக்கு முன்வர பார்ப்பான். அமளிபாதத் விஷயம் அல்லாம ஒருவருடைய வழக்கு பிரச்சனைகள், சாட்சி, இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தால் பெரும்பாலும் என்ன செய்வான், அநியாயம் அல்லாத டொபிக்கல்ல பின்வாங்கத்தான் பார்ப்போம். ஒருத்தனை குற்றவாளி ஆக்குற சாட்சியங்கள் இருக்குது, ஒருத்தனை வந்து குற்றவாளி ஆக்குற சாட்சியங்கள், அநியாயம் என்ற அம்சம், உதாரணமா பகிரங்கமா ஒரு கொலை நடக்குது, இதுவன் கண்ணால காண்றான், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இயல்பாவே சாட்சி சொல்லணும் என்ற வீரம் தான் ஒரு ஈமான் உள்ளவனுக்கு வரும். அது அல்லாம ஒரு விபச்சார வழக்கு, ஒரு அவதூறு, ஒரு இது மாதிரியான ஒரு மனிதன் பேசல் வாழ்க்கை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சாட்சி விஷயத்துல என்ன செய்வான், முஸ்லிம் பின்னுக்காக தான் பார்ப்பான் என்கின்ற கருத்துப்பட நிறைய செய்திகள் நான் ஹதீஸ்ல பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு காலம் பெறும் அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, எனது அவர்களில் கொழுப்பு ஒளிப்படும் என்று சொன்னாங்க. முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, கொழுத்தவர்களாக இருப்பார்கள், தொந்தி பெருத்தவர்களாக இருப்பார்கள். அதாவது அது உலக உலக முகம் தான் அவங்க என்ன செய்யும், தொந்தி பெருத்தவங்க கொடுத்தவங்க எல்லாம் பிழையர் அர்த்தம் இல்ல, உலக முகம் தான் என்ன செய்யும், உலக முகம் தான் அவங்கள்ட்ட மிஞ்சி இருக்கும், உலக முகம் மிஞ்சி இருக்கும். ஏன்னா ஒரு பொதுவாகவே மனிதன் இயல்பு என்ன, ஏன்ற அளவுக்கு தன் உடம்பு மெயின்டைன் பண்ணி அதில் கொஞ்சம் கவனமா வச்சுக்கொள்வான், வயிறெல்லாம் பெருக்காத அளவு மொத்தம் அதெல்லாம் கணக்கெல்லாம் அமைக்கிறான்டா என்ன அர்த்தம், அந்த செக்ஷனே அவனுக்கு கணக்கில் உலகம் பிசினஸ் தான் அவனை டார்கெட் ஆகிது, எக்ஸசைஸ் எடுக்க கூட என்னது டைம் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி என்ன செய்ய கொழுப்பு வெளிப்படும். இந்த கூட்டத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், சாட்சிக்கு வாங்கன்னு அவர்கள் அழைக்கப்படவே மாட்டார்கள், ஆனால் போய் சாட்சி சொல்ல ரெடியாக இருப்பார்கள். சாட்சிக்கு அழைக்கப்படுவதற்கு முன்னாலேயே போய் சாட்சி சொல்வதற்கு என்ன செய்வார்கள், தயாராக இருப்பார்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு யாருமே கூப்பிட மாட்டாங்க, வந்து சாட்சி சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. அவர் இதுக்கு இவரா முந்திக்கு நீ என்ன செய்வாரு, நான் சாட்சி நான் கண்டேன். இது வந்து நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு கூடுதலா இருக்கிறது, எல்லாம் இதானேன்றாங்க, உலகானே நான் கண்டேன்றாங்க. அவர் சொன்னா நான் கண்டாலும் ஒன்றுதான்வாங்க, உலகானே நான் சாட்சி, என்ன சாட்சியை வச்சு செலவங்க சொன்னோம், அல்லா சாட்சியை சொல்றேன்னு கண்டே இருக்க மாட்டாங்க, கேட்டே இருக்க மாட்டாங்க, சுமர் பொய் செய்தி அல்லா சாட்சியாக என்னது வசனம் வந்துடும், அல்லா பார்த்துட்டீங்க அப்படி என்று சொல்லி ஒரு வசனம் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லி விடுவார்கள். இப்படி இந்த சாட்சிக்கு முந்திக் கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள், சாட்சி சொல்ல அழைக்கப்படவே மாட்டார்கள், ஆனா என்ன செய்வாங்க, சாட்சி சொல்வதற்கு முந்திக் கொள்வார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க சொன்னாங்க. இது வந்து யார பண்பு, அதாவது இந்த உலக மோகம் மிஞ்சி போனவர்களுடைய பண்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க. இந்த ஹதீஸ் நாங்க எப்படி வழங்குறது, இது வந்து பொய் சாட்சியத்தை தான் ரசூல் அவங்க சொல்றாங்க, பொய் சாட்சியம், மோசமான சாட்சியங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, சாட்சிக்கு அழைக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஓடி வந்து என்ன செய்யறது, சாட்சி சொல்றது, யாரும் அழைச்சே இருக்க மாட்டாங்க, வந்து கொஞ்சம் சாட்சியை எந்த கண்டிக்க மாட்டாங்க, அக்கத்தினிக்காக நடக்கும் உனக்கா
அக்கதனிக்கா நடக்கணும் பாரு யாராவது சாட்சி நிக்கிறதுக்கு பெருசா யோசிக்கிறாங்களா சைன் பண்ணுங்கன்னா பண்ணிடுறாங்க அது என்ன அது சும்மா சைனாது அக்கதனிக்கா ஐக்கிற டைம்ல நீங்க சாட்சி வைக்க முடியாது சாட்சி வைக்க அது ஒரு கௌரவம் கௌரவத்துக்காக சைன் பண்றாங்க நாங்க ரெண்டு பேரும் தான் இதை செஞ்சோம் அது அதுக்கும் பிறகு அந்த சாட்சியாளர்களுக்கும் இவோட லைஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்குது சாட்சியாளர்கள் இவோட லைஃபுக்கும் சாட்சி சொன்னாங்களே கொஞ்சம் பேரை கேட்டு பாருங்க நீங்க எத்தனை பேரை கலையது சாட்சி சொல்லிப்பீங்க தெரியா எத்தனை பேர் அழிய நடந்த சாட்சி சொல்லி கேட்டு பாருங்க ஒரு ஐம்பது பேருக்கு சைம் வச்சு பாரு அவரு அவருக்கு நான் சைம் அவர் ஒரு ஆள் சொன்னாதான் தெரியும் அவருக்கு நான் தான் என்ன செய்யணும் நீங்க தான் கலையை சைமன் ஓ நான் நிறைய பேர் சைம் வைக்கிறது தானே எனக்கு தெரியாண்டுவாங்க இந்த லெவல்ல கொஞ்ச பேர் சாட்சி வைக்கிறாங்க சாட்சி என்ன என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்ததுக்கு நான் சாட்சி ஆனா கல்யாணம் முடிச்ச பிறவு கல்யாணம் முடிச்ச பிறவு திருமணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மறுத்த எத்தனையோ பேர் ஏன்னா அக்கதுனிக்கா நடந்து மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணாம சில கல்யாணம் நடக்குது அதாவது கொள்கை பிரச்சனைகள்லாம் அது இதுல வந்து சில காலம் என்ன செய்யுது அப்படி நிறைய கல்யாணங்கள் நடக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் என்று இஸ்லாத்துக்கு ஒரு முக்கியம் இல்லாத அம்சம் இஸ்லாமிய ஆட்சி இருந்தா என்ன செய்வாங்க எப்படி இந்த அரசாங்கம் பதிஞ்செடுக்குதோ அது மாதிரி இஸ்லாமிய ஆட்சி தான் என்ன செய்வாங்க இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் பதியத்தான் செய்வாங்க இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் நிச்சயமா பதியத்தான் செய்வாங்க ஏன்னா ஒரு பிரச்சனை வரப்போல யார் சைன் வச்சா யார் சாட்சி ஒரு நாட்டு எனக்கும் உங்களுக்கும் தேவைப்படாட்டியும் வழக்குக்கு அது தேவைப்படும் இந்த நாட்டுல வந்து எத்தனையோ திருமணங்கள் நடக்குது யார் யார் சாட்சியா இருந்தாங்க இதுவரை என்ன இயல்பாக வரத்தான் செய்யும் சாட்சி இருந்த ஒரு மரணிக்க வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த விஷயங்களுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஆனா திருமணம் செல்லுமா செல்லாதா என்பதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு முக்கியம் அல்ல அக்கத்திரிக்கா நான் உங்களை முடிச்சுதானே இவ்வளவு மகன் சாட்சி என்ற சப்ஜெக்டோட அது முடிஞ்சுது ஆனால் சாட்சி என்கின்ற அம்சம் எவ்வளவுக்கு முக்கியம் என்று சொன்னா இந்த கலிய செலவு வந்து கல்யாணம் முடிச்சிடறாரு ரெண்டு நாள்ல வந்து திருப்பி அந்த ஊருக்கே அவரை காணும் ரெண்டாம் திருமணத்துல நடக்கிற செய்திகள் அந்த ஊருக்கே அவரை காணும் கல்யாணம் முடிச்சதும் இல்ல சாட்சியாளரும் இல்ல அவர்கிட்டே கேட்பாங்க என்ன கல்யாணம் நடந்ததா அப்படின்னு தெரியாது இவர் இந்த பிரச்சனை மாட்டிக்கலாம் அப்படிங்கிறது தெரியாது அப்ப எடுத்து நீ சாட்சிக்கு முந்தினீங்க சாட்சிக்கு முந்து நீங்க கல்யாணம் நடந்து ஒரு பெண் செய்தால் அணியாமல் இருக்கப்படி இவருக்கு தெரியாண்டுறது இவர் மாட்டிக்கலாம் அமைக்கிறதுக்கு இவர்தான் சாட்சி செய்மன்னால் அல்ல சாட்சி இவர் தான் ரெண்டு பேரும் சாகிதுன்னு சொல்லப்பட்டவங்க வழக்கென்று வந்தா எழுதி இருந்தா பிரச்சனைக்கு எடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனா மத்ததுக்கு எடுக்க வாய்ப்பு இல்லை அப்ப ஆக புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் சாட்சி என்ற விஷயத்துக்கு நான் கணக்கை எல்லாம் முன்னோம் உண்டுக்கு நான் சாட்சி அப்படின்னு முந்திரம் தானே இது அதாவது இந்த எந்த விதமான யோசனையும் இல்லாம நம்பிக்கையும் இல்லாம எந்த விதமான நான் இது நாளைக்கு பொறுப்பு என்ற நம்பிக்கையும் இல்லாம என்ன செய்ய முந்திரம் தலாக் பண்றதுக்கு ரெண்டு சாட்சி தேவை சொன்னா அப்ப தலாக் பண்றதுக்கு ரெண்டு சாட்சி தேவைன்னா அதுக்கு என்னது நீ என்னட்ட தலாக் சொல்லிட்டு போங்க ரெண்டு பேர் மனைவி பரிசு வந்தா எங்க ரெண்டு பேரும் முழுதா நீ தலாக சொல்லிட்டு போங்க சர்வசாதாரணமா அப்ப சாட்சியம் என்றது நம்ம ஒருத்துக்கு சாட்சி ஆகிக்கிறோம்னு சொன்னா நாளைக்கு விசாரணைக்கு முன்னுக்கு ரெடி ஆகிக்கணும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்னது எனக்கு மூணு கால தான் நடந்துச்சென்று எல்லா பிரச்சனைக்கும் ஓம் கொடுக்கறதுக்கும் நினைச்சுதான் செய்யணும் சாட்சியம் பண்ணணும் ஒரு கல்யாணத்துக்கு சைன் பண்ண சொல்றாங்கன்னா அந்த கல்யாண பிரச்சனைக்கு என்ன செய்யணும் மனசுல நினைவு வரணும் இந்த கல்யாணம் நடந்த இடத்துக்கு நான் சாட்சி இந்த கல்யாணம் நடந்த இடத்துக்கு அதுக்குதான் ரெண்டு சாட்சி ரெண்டு பேர் பார்த்தாங்க இந்த கல்யாணத்தை அந்த ரெண்டு பேரும் இவர் தான் அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன்னு என்ன செய்யணும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப இன்டர்நெட்ல என்ன செய்யுது அக்கதிரிக்கா ரெஜிஸ்டர் திருமணங்கள் நடக்குது இப்ப இந்த இன்டர்நெட்ல நடக்கிற திருமணங்கள் முறப்படி சாட்சியும் இருக்குது முறப்படி எனது வழியும் இருக்கிறது உண்மை ஆனால் இன்டர்நெட் திருமணங்கள் வந்து எனது அங்கீகரிக்கப்படக்கூடாது ஏன் சொல்லுவோம் இன்டர்நெட் திருமணங்கள் ஏன் அங்கீகரிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னா சாட்சியாளர் ரெண்டு பேரும் ஜெர்மன் அழைக்கிறாங்க சரியா வழியும் பொருள் புள்ளையும் சிறிலங்கா அழைக்குது மாப்பிள்ள அமெரிக்கா அழைக்கிறாங்க மாப்பிள அமெரிக்கால இருக்கிறேன் வெப் கேமரா போட்டு என்ன செய்யுது அக்குதுனிக்கா நடக்குது கான்பரன்ஸ்ல வீடியோ கான்பரன்ஸ்ல என்ன செய்யுது அக்குதுனிக்கா நடக்குது இந்த அக்குதுனிக்கால உங்க சொல்றா அதான் அவங்க ரெண்டு பேரும் சாட்சியங்கள் தெரிஞ்சவங்க ரெண்டு பேரும் அங்கே வைக்கிறாங்க சரி முனைக்கிட்டானே இவர் தான் எங்க மாப்பிள்ள அவர் தான் அங்கே வைக்கிறார் விளங்குது சரி ஓகே அவர் தான் பேசுறாரு இன்னைக்கு என்னதெல்லாம் செய்யறாங்க ஒரு ஆளுட போட்டோ எடுத்து வச்சு போட்டுட்டு என்னது அதான் வந்து அது அதை சம்பந்தமா பேசுறதுதான் இந்த சுஜாதாவுடைய ஒரு புக்கோடு எடுத்து வாசிட்டு வந்தேன் ராஜீவ் காந்தி செய்தி வாசிக்கிறார் அப்படின்னு தலை போட்டிருக்காரு ராஜீவ் காந்தியான செய்தியே அவர் செய்தி வாசிக்கிறார்னு வராது அது ஏன் அப்படின்னு சொன்னா நவீன காலம் அதுதான் அவரோட போட்டோ எடுத்து வச்சு அவர் செய்தி வாசிக்கிறாரா என்ன செய்யலாம் மாத்தலாம்னு அர்த்தம் விளையாட அவர் அவரோட போட்டோ எடுத்து வச்சு அதுக்குரிய மல்டி மீடியாவை பயன்படுத்தி புள்ள இருக்கிற எல்லா இதையும் கொடுத்துட்டு ஓடியும் போகும் அழகாம் அவரோட குரலும் வேலை செய்யும் செய்தி பேத்து செய்யும் யார் வாசிக்கிறாரு எவர் செய்தி ஆனாரோ அவரே செய்தி வாசிக்கிறாரு அப்படி இந்த நிலைமைக்கு உள்ள ஒரு காலம் இது விளையாட்டா அவன் அப்படி இருக்க கூட நாளைக்கு அவன் வந்து இப்ப நல்லவனா இருந்தாலும் கூட நாளைக்கு அப்படின்னு நடக்கலன்னு மறுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நேரடியா இருந்தா ஒரு அஞ்சு பேர் பாத்திருப்பாங்க பத்து பேர் பாத்திருப்பாங்க வெப் கேமராது அவர் அங்கிருந்து எந்த டைம்லயும் செய்யலாம் கண்டக்ட் ஆகலாம் அப்ப அவரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூட இப்படியே இந்த ரெண்டு மாசத்தை கூட வாராரு அக்கறிக்கா நடந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ரெண்டு மாசத்தை கூட ஸ்ரீலங்காக்கு வாராரு
அப்படி நடக்கவே இல்லை. யாராவது தில்லுமுள்ளு பண்ணிப்பான்னு மறுத்தா கடையில் நடக்கல. என்ன மறுக்கிற இப்ப இப்ப என்ன செய்யறா இருக்கு? ரெண்டு சாட்சிக்கும் இதே வாழ வாய்ப்பு இருக்குது. ரெண்டு சாட்சியும் இதே வார்த்தை சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால இது ஓகேன்னு சொன்ன நாளைக்கு விபச்சாரத்துக்கு மேல செஞ்சிருவாங்க. வீடியோ வெப்கேமரா சாட்சி நாங்கள் கண்டோம். நாலு பேர் பழகிறானே வெப்கேமரால சாட்சி வரா முடிஞ்சு வைத்திருக்கும். எல்லாமே என்ன செஞ்சிடும்? இதே எடுத்து போயிருமா? சாட்சி என்ற விஷயங்கள் இஸ்லாம் வந்து இது மாதிரி வச்சிருக்கு. ஒரு சகோதரர் கேட்டார், என்னது தலா? இந்த சாட்சி விஷயத்துக்காக நான் சொல்றேன். தலா பண்ணிட்டாச்சு, ஆறு வாரத்துல வயிற்றுல புள்ளே இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு என்னது ஒரு நவீன கால வசதி எதுவுமே இல்லை. நவீன கால வசதி எதுவுமே இல்லை. இன்னைக்கு தானே அழகாயின பண்ணலாம், விளையாட்டாங்க இவருக்கு அவருக்கு தொடர்பான டிஎன்ஏ மூலம் செக் பண்ணலாம். அப்ப அப்படி வாய்ப்பு இருக்க கூட இந்த சட்டங்கள் என்னது இன்றைக்கு எந்த அளவுக்கு தேவை என்ற அமைப்புல அதாவது மறுக்கல அந்த அப்படி சகோதரர் கேட்கிறாரு. முக்கியம் என்னன்னு சொன்னா சாட்சின்றதெல்லாம் மனுஷனுக்கு வாழ்றது தெரியாத சரிப்படுத்துறதுக்கு இல்ல. டிஎன்ஏயில் இவருக்கு குழந்தை, அந்த இவருடைய குழந்தை இவர் அல்ல அப்படின்னு முடிவெடுத்துருக்குமே. இவருடைய வயிற்றில் குழந்தை இல்லை ஸ்கேனிங் சொல்றதுக்குமே. இது வந்து இந்த நம்பிக்கை யாருல தங்கி எங்க அறிவுல தங்கிருக்கிறா? டாக்டர் அறிவுல தங்கிருக்கிறா? டாக்டர் நுழைஞ்சிட தங்கிருக்கு. ஸ்கேனிங் என்ற ரிப்போர்ட்ல டாக்டர் நுழைஞ்சிட தங்கிருக்கு. டாக்டருக்கு வந்து ஒருத்த மனம் கொடுத்தாங்க. சாட்சியம் இஸ்லாம் என்ன வர வைக்க தெரியுமா? டாக்டர் நேரடியா காணல, அவர் செக்ல அவருடைய போட்டு ஆய்வு செஞ்சு ஸ்கேனிங் பண்ணி வெப்சைட் அனுப்பி முடிவு எடுக்கிறாரு. இவங்க டாக்டருக்கு ஒரு லஞ்சம் கொடுத்தா தலைகளை செஞ்சிடலாம், மாத்திரலாம். அதே போல டிஎன்ஏ ரிப்போர்ட்டுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்தா என்ன செய்யலாம்? நாட்டுல என்னமெல்லாம் நடக்க கூட இது என்ன செய்யலாம்? மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கண்டேன் ரெண்டு பேரும் சொல்றதுக்கு தானே அது அவங்க பொறுப்படுக்கிற மாதிரி. நான் கண்டேன் அல்லது சமூகம் என்ன செய்யுது? மூணு மாசம் இந்த பொங்கலை வாழ்ற சமூகத்துல உள்ள கிடைக்கல, உள்ள எனது உருவாகல, கிடைக்கல. அதுக்கு புந்தி போ டிஎன்ஏ வச்சு உதாரணங்கள் உதாரணமா ஸ்கேனிங் பண்ணி முடிச்சுட்டு ஓ எல்லாட்டி போயிட்டுறான் போனா அடுத்த ஸ்கேனிங் பண்ணி பில்லு தானே. ரெண்டு நாள் கல்யாணம் தலாக்கு பண்ணி ரெண்டு நாள் அங்க போயிட்டா கல்யாணம் நடந்துச்சு, எனக்கு புள்ள இல்ல. அப்படி ஸ்கேனிங்ல இருந்து எனக்கு புள்ள இல்ல, கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்த ஒரு புள்ள கிடைக்குது. புள்ள கிடைச்சுன்னு அது சட்டப்படியானது மூத்த கணவன் வாக்குக்கு ஏதாவது இருக்கேன் வைங்களேன். கடுப்போ வெளிய பிரச்சனை வந்து சொல்லுவீங்களேன். பூசை என்ன அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பூசை மூணு மாசம் இதாயிக்கல. உதாரணத்துக்கு சொல்றேன், மூணு மாசம் இதாயிக்கல. ஆனா ஸ்கேனிங் பண்ணிட்டு தான் நான் செஞ்சேன். நான் என்னது ஸ்கேனிங் ரிப்போர்ட் இருக்கு, அந்த டாக்டருக்கு யாரால லஞ்சம் கொடுத்துருப்பான்னு சொன்னா இவனுக்கு தீர்ப்பு என்ன? இப்ப திருப்பி என்ன சொல்றது? ஸ்கேனிங் ரிப்போர்ட் என்றது அறிவுக்கு சரி, நுழைஞ்சுக்கு சரி, ஒரு வழக்கு விசாரணைக்கு சரி. கோர்ட்லயும் என்ன செய்வான்? வீடியோவும் போட்டோ இவைகள்லாம் எடுக்கிறதுக்கு சாட்சி எடுக்க மாட்டான். விசாரணை ஹெல்ப்புக்கு என்ன செய்வான்? எடுப்பான். விசாரணை தோன்றதுக்கு குறையறதுக்கு என்ன செய்வான்? எடுப்பான. உடைய வீடியோவையே மெயின் ஆதாரமா என்ன செய்ய மாட்டான்? எடுக்க மாட்டான். நேரடியா கண்டவங்க தான் சாட்சியாங்க. நிரூபிக்கப்படுறதுக்கு சில துணை ஆதாரங்களாக எடுப்பானே உடைய இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்கிறத பாக்குறோம். ஆக இந்த நவீன விஷயங்களை வந்து நாங்கே எங்களுடைய லைஃப்ல பிரச்சனை வராத இடங்களுக்குள்ள பயன்படுத்திக்கிறது வேற. ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யக்கூடாது? இதை யூஸ் பண்றது ஆபத்து. ஏன்னா வாழ்க்கை நாங்க வாழ சமூகத்துல வந்து வாழணும். வாழக்குள்ள வந்து இவன் மூணு மாசம் எங்கள்கிட்ட இருந்தா, இவன் இதா இருந்தா, ஓக்கு வந்து புள்ள இல்ல, இவன் கதையை முடிச்சு கொடுக்கலாம் என்ற லெவலுக்கு வரணும். மூணு மாசம் இருந்து புள்ளை அடையாளங்கள் வழங்கல அப்படின்னு அர்த்தம் என்ன? அவ வந்து எனது கற்பிணி அல்ல, ஒரு அடையாளம் வழங்கல, கற்பிணி அல்ல. ஆ மாதாவிட வந்தது மூணு மாசம் எதிர்பார்க்க சொல்றாங்க. அப்ப இதுகள் எல்லாம் சமூக ரிசல்ட்டா என்ன செய்யும்? இருக்கு. ஒரு சமூகத்துல பதிவாயிருக்கு. நாளைக்கு எவனுக்கும் இன்னொரு ஆளை சந்தேகப்படுறதுக்குரிய சப்ஜெக்டா என்ன செய்யாது? இருக்காது. ஆக சாட்சி என்கின்ற விஷயம் வந்து ஒரு நிறைய பேச வேண்டிய அம்சம். அது சாட்சியம் என்றது நம்ம யோசிச்சு கவனமாக எதுக்கு நம்ம செய்யறது சரியானா, நம்ம சாட்சியத்துக்கு போற ஊடகம் சரிதானா என்றதெல்லாம் யோசித்து என்ன செய்யும்? நாங்க முன்னுக்கு போகணும். இதுல கொஞ்சம் கவனமா இருக்கா, நாங்க கொஞ்சம் இதுல பேணுதல் குறோம். இந்த காலகட்டத்தை வந்து சாட்சி சொல்ற விஷயத்துல என்னது பேணுதல்ல வந்து நாங்க நிறைய குறைபாடு உள்ளவர்களா இருக்கிறது என்ன செய்யறோம் பாக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி பொய் சாட்சியம் சொல்லுதல் மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று. ஏன்னா பொய் சாட்சியம் சொல்றது நாலு பேர் வராங்க. நாங்க வந்து ஒரு பெண்மணி வந்து தவறான நடத்தறிட்டு வரத கண்டோம், விபச்சாரத்திட்டு வரத கண்டோம். நாலு பேர் சாட்சி சொன்னா விசாரணையில நாலு பேர சப்ஜெக்டும் சரியா இருந்தா என்ன நடக்கும்? அங்க எனது ஹத்து நிறைவேற்றப்படும். ஏன்னா சாட்சி வந்தா இஸ்லாம் மதத்தை உண்மையாகல எங்களுக்கு தெரியாதே. உண்மையாக என்ன நடந்தது? நாலு பேர் வந்து சொல்றா நாங்க கண்டோம் பண்ணி சொல்லி வணங்கிட்டா. அப்ப அந்த நாலு பேர் வந்து கண்டோம் சந்தேகமா இருக்கலாம் அப்படி என்று விட்டோம்னு சொன்னா நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லுவோம்? விபச்சாரம் என்று ஒரு ஈஸியா போயிடும். அப்ப நாலு பேர் தான் இஸ்லாம் மேக்சிமம் வச்சு நாலு பேர் கண்டாச்சா தண்டனை கொடுக்கிறோம். ஆனா அந்த நாலு பேர் சாட்சி சொன்னவங்க புரிஞ்சுக்கிறோம் என்னது? அப்படி பொய் சாட்சி சொல்லி இருந்தால் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? 80 கசையடிக்கு நாங்க வந்து தகுதியாகிக்கிறோம். ரெண்டாவது மிகப்பெரும் பாவங்கள் ஒன்று என்ன செஞ்சுக்கிறோம் மொத்த லைஃப் போறதுக்குரிய பொய் காரணமா இருந்துக்கிறோம். இது நாளை மறுமையில தான் என்ன செய்யறோம்? மனித உரிமையை மீறல் அவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தான் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். இந்த மாதிரி விஷயங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளக்கூடாது? நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இப்ப நம்பர் அதில் அவங்க சொல்றாங்க,
ஒரு மனிதன் வந்து யகூனு ஃபீ புஸ்ஹதி மின் தீனி மார்க்கத்தை எல்லா விஷயத்திலையும் ஒரு ஒரு தாராளத்தோட தான் இருப்பான். பாவங்கள் நடந்தால் அதனால்தான் அவனுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. மாலம் யுசிப் தமன் ஹராமன், ஒரு கொலைக்கு மாட்டிக்கொள்ளாத வரைக்கும், ஒரு முஸ்லீமை கொலை செய்த விஷயத்தை மாட்டிக்கொள்ளாத வரை அப்படி செஞ்சிடான்னு சொன்னா அவனுடைய மறுமை வாழ்வு யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிறது. ஏன்னா மத்ததெல்லாம் என்னது, அல்லாஹ் மன்னிச்சு மன்னிச்சு போற அமைப்புல ஒரு ஒரு தாராளம் ஒன்று இருக்கு. இது வந்து என்னது, ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற ஒரு இடம். அதான் மனித உரிமை மீறல்கள் இருக்குதானே. நாளைய மறுமையில எங்கட வாழ்க்கையை பத்தி ஒரு கேள்விக்குரிய என்ன செஞ்சிடும், உண்டாக்கி விடும். அப்ப இது நாங்க வந்து இதை பொய் சாட்சியம் என்றது. பொய் சாட்சியம் சாட்சியத்தை நாங்க என்ன செய்யும், மிகவும் கவனமாக இருக்க பார்க்கிறோம். மிகவும் கவனமாக இருக்க பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு தான் இது. அது ஒரு அம்சம். ஒன்பதாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரும் பாவம் என்று சொல்ற விஷயம். அடுத்ததாக பத்தாவதாக ஜக்காத்து கொடுக்காமல் தவிர்க்கல். ஜக்காத்து கூடாதுன்னு சொல்றதில்ல, ஜக்காத்து கொடுக்க வானான்னு சொல்றதில்ல, ஜக்காத்து வாஜிப் இல்லைன்னு சொல்றதில்ல. அப்படி சொன்னா என்னது, அது வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுவார்கள். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜிஹாது செஞ்சதுக்கும் அதான் காரணம். ஒரு குழுவோட ஜிஹாது செஞ்சார் தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால. ரசூலான மக்கா வெற்றி நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஒரு சிறு சிறு கோத்திரங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க. எப்படி, ரசூலாங்கட காலத்துல தான் ஜக்காத் என்னது கடமை. எப்படியும் இந்த காலத்துல என்னது கடமை இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க கூடாது, அது கடமை. ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, குத் மின் அம்வாலிஹிம் சதகத்து, நபியே நீங்க எடுங்க, அவருடைய சொத்தில் இருந்து சதகாவாக நீங்கள் எடுங்கள். துதஹிருஹும், அது அவர்களை சுத்தப்படுத்தும். அது அதுல தொடங்குவது வசல்லி அலைஹிம், அவர்களுக்கு சலவாத்து சொல்லுங்கள், பிரார்த்தியுங்கள், அவர்களுக்காக பிரார்த்தியுங்கள் வருது. ஆக ரசூல்லாக தான் எடுக்கணும், ரசூல்லாக தான் பிரார்த்திக்கணும் என்று இருக்கிறதுனால இது பின்னால வார இவர்களுக்கும் இந்த சட்டம் கட்டுப்படுத்தாது, நாங்கள் ஜகாத் தரமாட்டோம் அப்படி என்று சொன்ன உடனே தான் அபுபக்கர் நாங்கள் யுத்தத்துக்கு ரெடி ஆகிறாங்க. அப்ப கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க, எப்படி நீங்க லாயிலா இல்லா சொன்னவங்களோட ஜியாது செய்வீங்க? அப்ப அபுபக்கர் நாங்க சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ோட காலத்திலே கொடுத்து வரக்கூடிய ஒரு ஒட்டக கன்றாக இருந்தாலும், ஒட்டக குட்டியாக இருந்தாலும், அல்லது ஒரு கயிறு முடியாக இருந்தால், கயிறு முடி கொடுத்து வரல, அந்த அளவுக்கு தான் கொடுத்து வந்திருந்தாலும் நான் என்ன செய்வேன், அவர்களோட திருப்பி அவர்கள் கொடுக்கிற இடத்துக்கு வரும் வரைக்கும் யுத்தம் செய்வேன், நான் யுத்தம் செய்வேன் என்று அபூபக்கர் எல்லாம் சொன்னார். இது முர்த்தத்கள். ஜகாத்து வாஜிப் இல்லை, ஜகாத்து கொடுக்க கூடாது என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, வெளியே போயிடுவாங்க. ஜகாத்து கொடுக்காமல் இருத்த, ஜகாத்து கொடுக்காமல் இருந்த, ஜகாத்து கொடுப்பதை தவிர்த்தல் இருக்கிறானே, இது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவர்களுக்கெல்லாம் சொத்துக்கள் கொடுத்த பின்னால் கஞ்சத்தனமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் அதை நல்லதென்று நினைக்க கூடாது. கஞ்சத்தனமா நடக்கிறது நல்லதுன்னா நினைப்பாயாரும், ஏன் சேர்ந்துட்டீங்க, கொடுக்காம கொடுக்காம இருக்க இருக்க அமௌண்ட் செய்யும் பொக்கெட்ல கூடிக்கொண்டிருக்கும். இப்ப ஜகாத்து கொடுக்க வேண்டிய 3000 ரூபாய் ஜகாத்து கொடுக்கணும்னு சொன்னா அது புகழ்ல வச்சா என்னது, கயிறு தானே. அவன் என்ன நினைப்பான், அல்ஹம்துலில்லாஹ் கயிறு 4000 ரூபாய் கொடுக்கல தேவையானவர்களுக்கு என்னது அப்படி நினைக்கிறத கயிறு நினைக்க வேண்டாம். அவர்கள் ஹுவ கயிறுல உண்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அது அவர்களுக்கு நல்லதுன்னு அவர்கள் நினைக்க வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருன் லஹும், அது அவர்களுக்கு மிகவும் மிகவும் தீமையானது, கெடுதியானது. சயுதவ்வகூன மா பஹலூ பிஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் இவர்கள் எதை கொண்டு கஞ்சத்தனம் காட்டினார்களோ அவைகள் நாளை மறுமையில் அவர்களுக்கு மாலையாக அணிவிக்கப்படும். அவர்களுக்கு மாலையாக அணிவிக்கப்படும் நாளை மறுமையில் மாலையாக இவர்களுக்கு என்ன செய்யும், அது அணிவிக்கப்படும். அது எப்படி என்னெல்லாம் பின்னால வருது, குர்ஆனில் சூரா ஆலை இம்ரான்ல வரக்கூடிய வசனம், தாங்கள் வந்து ஜகாத்து கொடுக்காமல் இருக்கிறது வந்து கொடுக்க கூடாது மட்டும், கொடுக்காமல் இருத்தல் கூடாது மட்டும் எல்லாம் சொல்லல, நினைக்க வேண்டாம் என்ற ஹைரன்லும் எங்களுக்கு அது ஹைரன் நினைக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கொடுக்காம வைக்கிற எல்லாருமே ஹைரன் தான் நினைப்பான், கொடுக்காம வைக்கிற எல்லாருமே எனக்கு ஹைரன் தான் நினைப்பான். 1 லட்சம் 2 லட்சம் வயசுறவங்க 2 லட்சம் 3 லட்சம் கூட ஜகாத்து கொடுத்துருவாங்க. 1 கோடி ஆக கூட என்னது ஜகாத்து கொடுக்கற குறவு, ஏன்னா அப்ப 3000 எதிக்கும். 1 கோடி ஆயினா என்னது அது ஒரு 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 லட்சம் கணக்கு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். என்ன செஞ்சிருவாங்க, ஜகாத்து தவிர்க்க பார்ப்பான். இது வந்து எல்லாருமே குறைய லெவல்ல இருக்க கூடியமா, நீங்க கூட்டினோடையுமா குறையுது. ரோட்ல 100 ரூபா கொண்டோடே உங்களுக்கு எடுத்துக்கு தேவையில்லாத வேலை இப்படி பேசுறோம். அப்ப அவரே அவருடைய ஈமான வச்சுக்கொள்வார், என்னது நம்ம 100 ரூபா விட்டுட்டு போனமே, 1 கோடி கீழே விழுந்திருந்தா மணியாம கீழே விழுந்திருக்கிறது, இதை அப்படியே விட்டுட்டு போனா மத்தவங்க எடுத்து நாசமாக்கும் அப்படின்னு எடுத்து வச்சு நம்ம கொடுப்போம்ல 1 கோடி என்னது எடுத்துட்டு போயிடுவான். அப்ப ஒரு மனிதனுக்கு சிந்தனை வேலை செய்யற மாதிரி அப்படித்தான், குறையக்குள்ள வேலை செய்யல, கூடைக்குள்ள வேலை செய்யல, நான் எவன் தந்தாலும் எடுக்க மாட்டேன்னு ஒரு அடிக்கான்னு வைங்களேன். அப்ப 100 ரூபா கொடுத்தா அவர் எடுக்க மாட்டார், வாங்கிட்டா 1 லட்சம் தரக்குள்ள என்ன செய்வாரு, சும்மா இந்த சட்டத்தை போட்டு
நம்ம இல்லாமங்கிறத வாங்கிக்க வேண்டுவாரு. இது அதெல்லாம் மனுஷனுக்கு வந்து அந்த குறைய லெவல்ல இருக்க கூட செய்ய மாட்டான். கூட லெவல்ல இருக்க கூட என்ன செய்யுது செய்ய பாக்குறது. பத்து ரூபாய் ஹராம்னு சொன்னா எங்களுக்கு இது வாடும். ஹராம் என்ற ஒரு துணி மாடல் ஊடி சொல்லுவாங்க. ஒரு லட்சம் ரூபாய் கூட எத்தனையோ பேர் எத்தனை வேலை செய்யறாங்க. இது நம்ம எடுத்தேன் நம்ம தௌபா செஞ்சுக்கொள்வோம். மத்தவனுக்கு அநியாயம் செய்யறோம் அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் செய்தா மத்த செய்தாலும் போடுவோம். ஜும்மா டைம்ல வாங்க சொல்லு. ஆனா மனுஷன் ஏமாறாங்கன்னு நான் எவ்வளவு பெரிய இமான் உடைக்கிறேன் நான் செய்தாலே ஞாபகப்படுத்திடுவான். பாவ டைம்ல அதை ஞாபகப்படுத்தல இதை ஞாபகப்படுத்திடுவான். நூறு ரூபாய் உடல ஞாபகப்படுத்துவான். ஜும்மா டைம் வாங்க சொல்லு. ஒரு ஆள் வார அது சொல்லிக்கலாம். எத்தனை லாபம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஜும்மா பாங்க சொன்னா எந்த யாவரமும் இல்ல. முடிச்சா இப்ப உள்ளதுக்குள்ள செய்தா நாங்க ஓடுறோம் பாத்தியா. உன் ஈமான செய்தாதான் போடுறதுனாலே உன் ஈமான பாத்தியான். அதே ஆள் அடுத்த கிழமை ஜும்மா பண்ணிட்டு ஒரு மூட்டை அடிச்சு வர வந்து கேட்பாரு. அப்ப ஐநூறு ரூபாய் அப்பாங்க சொல்லிட்டு கொடுத்துருவது மூட்டையை கொடுத்து போட்டுருவாரு. அந்த டைம்ல செய்தா பாரு உண்ட ஈமானு சொல்ல மாட்டான். செய்தா அத்தனை செஞ்சா மனுஷன் தவறு செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை செய்தான் போட்டு அதை சரிப்படுத்திடுறது. அதனாலதான் நல்லது ஞாபகம் வைக்கிறது கெட்டது ஞாபகம் வைக்கிறது இல்ல. அது மாதிரி கொடுக்கற விஷயத்துல கொடுக்காட்டி கயிறு நினைப்பான். ரெண்டு சக்காத சொல்றேன் சதக்கா ரெண்டாவது விஷயம் அதான் அவனா வேண்டிய இஷ்டத்துல உள்ளது. ஆனா சக்காத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கொடுக்காட்டி அவனுக்கு கயிறு நிறைய இருக்குது என்று நினைப்பான். இதனாலதான் கொடுக்கறவங்களை பாருவோம் கொடுக்கிறாக்கள் கொடுக்காத என்ன பிரிச்சுக்கணும். கொடுக்கிறவர்கள் வந்து தங்கட சொத்துமா நினைச்சு கொடுக்க கூடாது. அது மத்தவன் சொத்து கொடுத்தா நம்மளுக்கு அதுல இது இல்ல. இது கொஞ்சம் பேர் வந்து என்னது அந்த அந்த பத்து லட்சத்தை வச்சுக்கிறது ஒரு அஞ்சு லட்சத்தை கொடுக்கணும். அந்த அஞ்சு லட்சத்துக்கு அவர் பாருற புராணங்கள் கொஞ்சம் வளர்க்கிறானே. ஏன்டா அவர் கொடுக்கறதுக்கு அதை மனசுல ஒரு விருப்பம் இல்ல. இந்த அஞ்சு லட்சத்தை நான் கொடுக்கறேனே ஆனா கொடுக்காட்டியும் சரலையே அப்படின்ற எண்ணத்தால அந்த அஞ்சு லட்சத்துக்கு ஆயிரம் நிபந்தனை போடுறது. இது வந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இருந்த தெரியாது எங்களுக்கு வணங்கானா இது சொல்லணுமா. அதுக்கப்புறம் முன்னுரை எல்லாம் போட்டு இதை வந்து நீங்க வந்து தின்றதுக்கு எல்லாம் பயன்படுத்தி நாசமாக்கிறவன் வணக்கம். அது சொல்றது உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை. தக்காது உங்களோட தள்ளி இல்லை வணங்கா கொடுத்துட்டு போதான் இருக்கு. நீங்க அதை வச்சுக்கானே நீங்க வந்து நாசமாக்கிறவன் ஏன்ற அளவுக்கு உங்க ரூட்ல மெஷின் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். நீங்க மெஷினுக்கு தான் கேட்டுன்னு கேள்விப்பட்டேன். அங்க வந்து பாப்போம் நிறுவனங்கள் எங்களிடத்தில் ஜகாத் வாங்கியவர்கள் பட்டியல போடுறது சரியா இது அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான் ஜகாத் பெற குரூப்ல ஒரு குரூப் இருக்கிறார் யாரு தெரியுமா. அவங்க வந்து கேட்க மாட்டாங்க மக்கள்கிட்ட. ஏன் அதாவது தாங்க வந்து அடையாளப்படுத்தப்பட்டுருவோம் இல்லாதவர்கிட்ட பேர் வச்சுட்டு நாங்க வந்துருவோம். அவங்கள பார்த்தா உள்ளவங்க மாதிரி இருப்பாங்க. மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்க கொடுங்கன்றான். அப்ப அவங்க என்ன அர்த்தம் மக்கள்கிட்ட வந்து பேணுதலின் காரணமாக தாங்க அடையாளப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்க கௌரவமா இருப்பாங்க. நீங்க போட்ல போடுங்க வருவானவன் நீங்க இவர்கள் வாங்கினார்கள் போட் போட்டா நிச்சயமா வரமாட்டான். அப்ப அந்த மாதிரி ஆகும் சகாதிஷன் என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டான். கேட்டா சொல்லுவாங்க என்ன தெரியுமா மக்களுக்கு கணக்கு காட்டணும் சும்மா போயிட்டு விளக்கிட்டானே மக்களுக்கு யாரும் ஒரு டெலிவரி கேட்டீங்க கணக்கை வச்சுக்கோங்க கிளியரா யாரா வந்து கேட்டா காட்டுங்க கணக்கு யாரா தரலன்னு சொன்னா அவர் பேசுங்க நாங்க வந்து உங்களுக்கு கொடுத்துக்கோ விளக்கிட்டானே. இல்லை என்று ஒரு பிரச்சனை வந்தா விவகாரம் என்று வந்தால் காட்டுறதுக்கு வச்சுக்கணும் அது சரி. அதுக்காக ஒரு கலையை நடந்தா போட் போட்டு இவர்கள் சாட்சியா இருந்தாங்கன்னா பள்ளியில போட் போடுறாங்க. உலகத்துல பெரிய வாழ்க்கை கலையை வந்து ஒரு வாழ்க்கை எங்கேயா போட் போட்டு அடிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் சாட்சியா இருந்தாலும் கவனமா இருந்து கொள்ளுங்க அப்படி போடுறாங்களா அப்படியெல்லாம் போடுறாங்க. ஏன் போடுறேன் அது அப்படித்தான் பித்ர அரசு கொடுத்தோம்னு போற பதினெட்டு பேருக்கு கொடுத்தோம் நூறு பேருக்கு கொடுத்தோம் போடுறீங்க விளையாட்டானே. அதையே பதினெட்டு பேருக்கு நூறு எல்லாரும் பேரை போடுவோம் இத்தனை பேருக்கு பித்ரா அரிசி கொடுத்தோம் ஏன்டால அரிசி விளையாட்டானு அதனால போடுறேன் அப்படின்னா இது வந்து லட்சக்கணக்கில் போக நிறைய கொடுத்தோம் காட்டுறதுக்காக போட்டு போடுறது. இது நாளை மறுபடியில் கூலி இல்லாம போகும். அது போல இந்த குடுக்கிறவங்கல உள்ள நோய் வச்சிருந்தேன் கொடுத்தாவே கயிறு நினைச்சிட கூட கயிறு மனசுல இல்லாமே கொடுக்குறது. நாங்க எங்க பள்ளியால் என்ன செய்தோம் பத்து பேருக்கு வீடு கட்டி கொடுத்தோம் காணி வாங்கி கொடுத்தோம். எங்கடா பார்த்தா நிறக்கலாம் வயல் ஏரியா அதுல வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பேர் வாங்கி கொடுத்துட்டு அப்ப ஒரு சகோதரர் சொல்றாங்க எங்களுக்கு வாங்கி தந்தாங்க வந்து பாருங்க காணியில வரல வந்து பார்த்தா அவர் வாங்காம பேசாம ஈக்கிறது நல்லது அவர் நினைக்கிறதுக்கு இன்னைக்கு உள்ள செப்போம் அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்தோம். லிஸ்ட் பண்ற மக்கள்கிட்ட அநியாயமா இல்லையாது. உங்களுக்கு காணி வாங்கி கொடுக்கோ மெஷின் வாங்கி கொடுக்கோ யார் சொன்னது ஜக்காத்து வந்து என்ன இஸ்லாம் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த சக்காத்த வேற மாதிரி டேன் பண்ணி கொடுத்ததுக்கு ஆதாரம் இருக்குதா. ரசூல் ரெண்டு மாதிரி ஜக்காத்து கொடுத்தேன் ஆட்டுக்கு ஆடு ஜக்காத்து மாட்டுக்கு மாடு ஜக்காத்து தங்கத்துக்கு தங்க அப்படிதான் ஜக்காத் உண்டு. ரெண்டாவது பணமா கொடுக்குறது பணமா கொடுக்கறது அல்லது தானியத்தை தானியமா கொடுக்குறது தானியத்தை தானிய ஜக்காத்து கொடுத்துடணும். சிலதுகள் வந்து என்னது பணமா கொடுக்க வேண்டியதா பணமா கொடுத்து இதை ஜக்காத் இதை விட்டு போட்டு மெஷினா கொடுக்கறது ஆட்டாவா கொடுக்கறது வேடா கொடுக்கறதுல யார் சொல்லி தந்தது
அது வந்து நீங்க வந்து ஜகாத்ல வந்து மாத்திறதுக்கு அல்லாஹ் ரசூலுட ஆதாரம் இருக்கணும். இப்படி மாத்திறதுக்கு ஜகாத் வந்திருக்கிறா, அத உரிய மெத்தட்ல கொடுத்து போய்த்துறோம். இப்ப என்ன நடக்கிறது தெரியுமா? அவன் திண்டு நாசமாக்கிறோம், திண்டதுக்கு தான் ஜகாத். திண்டு நாசமாக்கி திண்டதுக்கு தான் ஜகாத். மெஷின் வாங்குறதுக்கு ஜகாத் கிடைக்கானே, ஆட்டங்கள்ல ஜகாத். நிலவு நினைக்கிறாங்க தெரியுமா? திண்டுறதுக்கு ஜகாத் இல்ல, தக்கிறதுக்கும் ஆட்ட ஓடி உழைக்கிறதுக்கும் மட்டும்தான் ஜகாத்னு சொல்லி. அப்படி என்று சொன்னா ரசூலுல்லாஹி வந்து சொல்றாங்க, சாமி இப்படி கேக்குறாரு, லா அஸ்அலுக மிம்மாலிக வலா மிம்மாலி அபிக். உங்களோட சொத்து இருந்தா உங்களோட தந்தையோட சொத்து இருந்தோம் நான் கேட்கலானே, அல்லாவுடைய சொத்து இருந்து கேட்கிறேன் எனக்கு இது இதுதாங்க கேட்கிறாரு. ரசூல் சலாலை கேட்டு வருகிறார், ஒரு தொழில் செய்ய வேண்டும், ரெண்டு ஒட்டகங்களை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏத்துங்க ஈச்ச பழம் போதுமாமா, அவன் என்னதுக்கு அதுக்கானே சாப்பிடறதுக்கு தான். கேட்டால் ஜகாத்தி என்றது எங்கட உரிமையோட சம்பந்தப்பட்டது இல்லை. ஆனா ஒரு ஆள் வாராரு, எனக்கு உழைக்கிறதுக்கு ஒரு ஆடு ஆட்டா ஒன்று இருந்தா எனக்கு என்ன செய்யலாம், எனக்கு வாழலாம், உங்களுக்கு ஜகாத் ஆதண்டா கேட்டானே அவரு, அவர் சாய்ஸ் பண்ணி சொல்றாரு. அல்லது ஒரு ஆள் நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஆட்டா இருந்தா உழைக்கலாம், மெஷினி தான் எனக்கு உழைக்கலாம் நினைக்கிறார். வீட்டுல வந்து ஓடு கொஞ்சம் போட்டுட்டாங்க, அல்ல ஊட்ட கொஞ்சம் கட்டிட்டாங்க, கேட்டார்னா ஓகே. ஆயினா நீங்க உங்களோட ஜகாத்துக்கு என்ன செய்யலாம், எடுத்து கொடுக்கலாம். அப்படி இல்லாம இன்னொருத்தருக்கு போக வேண்டிய ஜகாத்துல நாங்க வந்து மாத்திரத்துக்கு யாரு உரிமை தந்தது? குர்ஆன்ல ஆதாரம் இருக்கணும், அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கணும். ஆனா அப்படித்தான செய்யறாங்க, செய்யறாங்க. உரிய பணத்தை கொடுத்துட்டு போ, அது அவன் சொத்து அப்படின்னா அல்லாஹ் ரசூலும் செஞ்சதுக்கு ஒரு ஆதாரம் தரணும். அல்லாஹ் ரசூலும் அப்படி செய்ததுக்கு என்ன செய்யணும், ஒரு ஆதாரம் செய்யணும், தரணும். இது ஆபத்து பிழையும் தான். இது என்ன நடக்கு தெரியுமா? பணம் கொடுத்தா சாப்பாடா பேத்துரு, மெஷின் கொடுத்தா அஞ்சு வருஷத்துக்கு ஈர்க்கும். அதனால பேர் விடும், லிஸ்ட் செய்யும், பேர் விடும். பள்ளி மிம்பர் கட்டி கொடுக்கறது நிறைய பேருக்கு ஆர்வமா, வீட்டுக்கு கூரை போட்டு கொடுக்குற ஆர்வமா? உங்களோட மனசே சொல்லும் பள்ளி மிம்பர் கட்டி கொடுக்குறான் யார்? அவர்தான் கட்டினா மிம்பர் வரைக்கா உங்களோட பேர்ல கட்டி தந்திக்கிறான். பள்ளியில பயிரகமாயிருக்குதே, பள்ளியில பகிரகமாக இருந்தா எல்லாருக்கும் என்ன செய்யும், அந்த லேபிள் பள்ளிக்கு அஞ்சு பேர் கொடுத்தா பிள்ளைகள் அஞ்சு பேர் கொடுக்குற நல்லது. ஆனா இதுல ஆர்வம் கூட, அதுக்குதான் என்ன ஆர்வம் கூட. என்ன காரணம்? அது பப்ளிக்ல போறது. அவர் நினைக்காமலே உள்ளத்துல, அவர் நினைக்க நான் ஃபேமஸ் ஆகும் நினைக்க மாட்டாரு, ஆனா உள்ளத்தால ஒரு இயல்பு என்னது, அதுலதான் கொஞ்சம் விருப்பம் இருக்கும். ஏழைகளை விட கூடுதல் அங்கதான் என்ன செய்யும், விருப்பம் இருக்கிறத நாங்க பாக்குறோம். இதெல்லாம் வந்து ஜகாத்துல வந்து அல்லாஹ் சொல்லாம நம்ம போட்டுக்கொண்ட விஷயங்கள். ஜகாத் என்றது தெரியாம கொடுக்க வேண்டிய விஷயம். ஒரு நாங்க ஹதீஸெல்லாம் படிக்கிறோம், ஹதீஸெல்லாம் ஒரு ஆள் ஜகாத்தை கொண்டு போய் தெரிஞ்சாரு, ஒரு தெரியாம விசாரி கொண்டு கொடுத்தாரு, தெரியாம திருடனை பேருக்கு கொண்டு கொடுத்தாரு, தெரியாம ஒரு பணக்காரனுக்கு கொடுத்தான்னு செய்தி படிக்கிறோம். வணக்கா போட் போட்டு லிஸ்ட் போட்டு கொடுத்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி போட்டு வந்த பிழைக்கெல்லாம் காரணம் இவர்கள் போட் போடாதுதான். ஆய்வு செய்து போட் போட்டு கேட்டு கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கான்னு சொன்னாங்களா, நல்ல கயிறுனு சொன்னாங்களா, அப்படி குடுபட்டதுனால நல்லதுதான் நடந்ததுன்னு சொன்னாங்களா, நல்லதான் நடந்ததுன்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. அது எங்களுக்கு ஒரு நூறு நூறு பேருக்கு நீங்க கொடுக்கணும், இருபத்தஞ்சு பேர் தெரியாம மாட்டதான் செய்வான், இருபத்தஞ்சு பேர் உங்களுக்கு என்ன செய்வான், தெரியாம மாட்டாதான் செய்வான். ஆனா போட் போடுறதா நல்லவன் நிறைய விடுபடுவான், நல்லவன் நிறைய அதுக்கு வரமாட்டான், அந்த லிஸ்ட்டு செய்ய மாட்டான், வரமாட்டான். இது வந்து நிறைய வந்து நடந்திருக்கு சமூகத்துல, வந்து இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இப்ப ஜகாத்தியை நம்ம கொடுக்கற சந்தர்ப்பத்துல எப்படி கொடுக்கணும் தெரியுமா? இது ஏண்ட சொத்து அல்ல, இது ஏண்டது அல்ல. ரெண்டரை எவ்வளவு எனக்கு வந்திருக்குது நகையில, எவ்வளவு வந்திருக்கு மொத்தமா, இந்த அஞ்சு லட்சம் கொடுத்தாச்சு. அஞ்சு லட்சத்தையும் நீங்க எடுக்கிறீங்க, உங்களுக்கு வழங்குது, இவனுக்கு இந்த தேவை இருக்குன்னு சொல்லி முறையான விஷயம். இதுதான் இஸ்லாம் சொல்றதே உடைய, இதை விட்டு போட்டு அப்படி நீங்க எடுப்பீங்களா இருந்தால் இல் மிஸ்கீன்கள் புகராக்கள் விடுங்களே, மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி சக்கா தாட்டா வாங்கி கொடுக்க போறீங்க, ஜியாத வேலை செய்யறது அதுக்கு ஏழைகளுக்கு ஓகே. இன்னும் என்ன வருது அவருக்கு கொடுப்பாங்களே, மத்தவங்களே வபுடு சபி ரோட்ல வழி போக்குற அவருக்கு ஆட்டம் வாங்கி கொடுக்குறதா, வழி போக்குற மெஷின் வாங்கி கொடுக்குறதா, விளையாட அடுத்த ஜியாத்துல கலந்து கொண்ட நாள வருது அவங்களுக்கு என்ன செய்யறது, வல் காரி நீ கடன் பட்டவங்களுக்கு என்ன செய்யறது, ஆட்டம் மெஷினுமா, அதெல்லாம் இஸ்லாம். மத்த ஆறு பேருக்கு என்ன செய்யறேன்னு இருக்கு. அப்போ ரெண்டு பேருக்கு வேண்டாம் நீங்க மெஷினு ஆட்டா தெரியா வரும், மத்த ஆறு பேருக்கு என்ன வரப்போகுது, பஃபீர் ரிகா அடிமை என்னது அடிமை விடுதலை ஆட்டா வாங்கி கொடுக்குறது எல்லாருக்கும் என்ன தெரியுமா, அது அது பிழை. அந்த சிந்தனை போக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது மெத்த பிழை. அப்ப இதை நாங்க உணர்ந்து ஜகாத்து கொடுக்கணுமே ஒழிய, உங்களால மத்தவனுக்கு இப்படி தொழில் செய்ய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறதா நன்மை இருக்கு நீங்க வழங்கினீங்க, அது எப்படி அணுகணும், யாரை நீங்க ஜகாத்து கொடுத்து சாய்ஸ் பண்றீங்களா, அவரை கூப்பிட்டு வச்சு ஜகாத்த எவ்வளவு கொடுக்க போறேன் உங்களுக்கு, எனக்கு அமௌண்ட் தான் தரையணும், அதான் தரணும்னா நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு அப்படி செஞ்சு தரோம் ஆசையாயி, எது உங்களுக்கு இருப்போம், யாராவது ரெண்டு லோட சாய்ஸ் பண்ண விட்டுறோம் உங்களுக்கு, விளங்கிட்டா அதை விட்டு போட்டு
பெருமை தேடி கொடுக்கிற மற்றவங்களை ஒரு ஐம்பது ரூபா சேர்ந்து பண்ணாங்க இருந்து போயிடலாம். இதெல்லாம் அடைத்து விட்டோம். அடுத்த 29 பேர் பட்டியல் இருக்கிறார்கள், அவர்கள் அடுத்தவரை அடைப்போம். இப்படி அந்த தொழில் உருவாக்குற மாதிரி செஞ்சுட்டு வரதானே, அது வந்து அவனவன் தனிப்பட்ட செய்யறது தவறில்லை. அது வந்து அண்ட அண்டைக்கு பகல் சாப்பாடு உள்ளவனே இல்லாம ஆக்குற லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றி விடக்கூடாதுன்றது நம்ம கவனமா இருக்கணும். அதை கொடுக்கறவங்களே நிறைய பிழை இருக்குது. கொடுக்கறவங்களையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற ஜகாத்த கடமையாக்கினதெல்லாம் எனக்கு தெரியுமா, உங்களுக்கு மத்தியில் பணம் ஒரு ஒரு ஆட்சியாக இல்லாமல் இருப்பதற்காக, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே சுத்தக்கூடாது என்பதற்காக என்பதற்கு தான் ஜகாத்த நான் கடமையாக்கிறது குர்ஆன்ல சொல்றேன். தூலத்தம் பைனகும் பைனல் அக்னியா. அடுத்த சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரி மகிழ்த்தனம் காட்டுகின்றவர்களை நாளை மறுபடியும் இந்த தண்டனை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மாமின் சாஹிபி கன்சின் லா யுஅத்தி ஜகாத்தஹு. இந்த மாதிரி பொக்கிஷங்கள் உள்ளவர்கள், வசதி உள்ளவர்கள் தனது ஜகாத்தை வந்து நிறைவேற்றாமல் இருந்தால் நாளை மறுமையிலே உஹ்மி அலைஹி ஃபீ நாரி ஜஹன்னம், நரகத்திலே அந்த சொத்துக்கள் பழுக்க காய்ச்சப்படும். அதை போட்டு காய்ச்சி ஃபயுஜாலு ஸஃபாயஹா ஃபயுக்வா பிஹா ஜம்பாஹு வஜபீனுஹு. அது என்ன செய்யும்னு சொன்னா, அப்படியே அதாவது கட்டுக்களாக ஆக்கப்பட்டு அவருடைய நெற்றியிலும் அவருடைய அதாவது இந்த விழாக்களிலும் நெற்றியிலும் என்ன செய்யப்படும், அவைகள் போட்டு இழுக்கப்படும், அதாவது தண்டனையாக கொடுக்கப்படும். பழுக்க காய்ச்சப்படுறேன் சொல்றேன், அந்த என்னென்ன சொத்துக்கள் அவன் சக்காத்தா கொடுக்காம இருந்தாலும் அவைகள்லாம் உருக்கப்பட்டு நாளை மறுமையில முதுகுகளிலே நெத்திகளை என்ன செய்யப்படும், அதன் மூலம் வேதனை கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க எது வரைக்கும் வேதனை, நரக தண்டனை அல்ல இது, இது வந்து நரகத்துல தண்டனை அல்ல, அதாவது கேள்வி எனக்கு போறத நடக்கிறது அல்ல. ஹத்தா யஹ்கும் அல்லாஹு பைன இபாதிஹி, அல்லாஹு தஆலா தீர்ப்புக்கு வருகின்ற வரைக்கும் இந்த தண்டனை உறுதி பண்றீங்க. தீர்ப்பளிக்க வாரானே, இந்த தீர்ப்பளிக்க வருகின்ற வரைக்கும் இந்த தண்டனை என்ன செய்யும், நடந்து கொண்டிருக்கும். அவ தீர்ப்பளிக்க வரல, விசாரணையே நடக்கல, விசாரணை நடக்க முன்னாலே இவருக்கு என்ன செய்யப்படும், இது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இவர் தான் என்னது இந்த மாதிரி ஜகாத்து கொடுக்காமல் இருந்தான்னு சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். நீங்க பார்க்கலாம், விசாரணைக்கு பொறவு தண்டனை கொடுக்கிற பட்டியல் இஸ்லாமியர்களுக்கு சொல்லுவீங்க. ஆனா என்ன பாவம் செஞ்சோம் இப்படி எழுப்பப்படுவா, என்ன பாவம் செஞ்சோம் இப்படி வருவா, என்ன பாவம் செஞ்சோம் இந்த அடையாளத்துல வருவான்டெல்லாம் ஹதீஸ்ல இருக்கிறதே பாக்குறாங்க. சிலவங்க நீலக்கண் பூத்தவர்களாக எழுப்பப்படுவார்கள், குருடர்களாக எழுப்பப்படுவார்கள், தலைகளாக எழுப்பப்படுவார்கள், இப்படி எல்லாம் பாக்குறோமா இல்லையா. அது வந்து அவங்க அந்த டைம்ல அந்த அடையாளம் போடப்பட்டு, சில பாவிகள் வருவாங்க அடையாளமே இருக்காது, சில பாவிகள் வருவாங்க என்னது பழமையா நல்லவர்கள் கெட்டவர்கள் மாதிரி அவங்க இருப்பாங்களே ஒழிய அவங்களுக்கு அடையாளம் இருக்காது. ஆனா சிலவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும், நேரத்தோட அடையாளம் கிடைச்சி இவர் என்னது இங்கே போகக்கூடியவர் தான் அடையாளம் என்ன செஞ்சிடும், கிடைத்து விடும் மட்டும்தான் நம்ம மறந்துடக்கூடாது. அதுல உண்டுதான் இது. அப்ப அந்த ரசூலுல்லாஹி சொல்றாங்க அல்லாஹ் தீர்ப்பளிக்கின்ற வரைக்கும் இந்த வேதனை அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு, பழுக்க காய்ச்சப்பட்டு கொண்டிருக்கும். ஃபி யௌமின் கான மிக்தாரு ஹம்சீன அல்ஃபஸரா, அந்த விசாரணையினால் அதனுடைய உலகத்துடைய அளவு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 50,000 வருடங்கள் நான் சொல்றேன். அவருடைய அகலம் நீளம், அவருடைய அகலம் வந்து அவருடைய அந்த அதாவது இந்த அளவு வந்து 50,000 இந்த உலக வருடங்களால் என்ன செய்யும், அந்த விசாரணை நடக்கும். அது வரைக்கும் அந்த விசாரணை வந்து முடியும், அந்த விசாரணைக்கு இடம் வரும் வரைக்கும் என்னது அவருக்கு என்ன செய்யப்படும், இந்த தண்டனை நடந்து கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதுக்கு பின்னால தும்மையரா சபீலகு இம்மா இலல் ஜன்னா வஇம்மா இலன்னா, பின்னர் ஒன்றும் அவர் சொர்க்கம் செல்வார் அல்லது நரகம் செல்வார். பின்ன என்ன விசாரணையில செலவில் அல்லாஹ் என்ன செய்யலாம், சிறுக்கு அல்லாத மன்னிப்பான் தானே, சிறுக்கு அல்லாத விஷயங்கள் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிச்சான்னு சொன்னா அவருக்கு என்ன செஞ்சிருவான், அவர் சொர்க்கம் போக வாய்ப்பு உண்டு, இல்லை என்று சொன்னால் நரகம் போவார்னு அவர் சொன்னார். ஆனா மன்னிச்சாலும் மன்னிக்காட்டியும் தண்டனை என்ன செஞ்சிடும், கிடைச்சிரு மட்டும் வழங்குதா இல்லையா. ஜகாத்து கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை, ஜகாத்து கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா இல்லையா. அது எப்படி பெரிய எச்சரிக்கை, அல்லாஹு தஆலா நாடினால் பாவங்களை மன்னிப்பான், ஆனா இவருக்கு தண்டனை இருந்துதா இருக்குது. ஏன், விசாரணைக்கு முந்தி அவர் என்ன செய்வாரு, ஒரு பெரியோர் வேதனையில இருப்பார், ஒரு பெரியோர் வேதனையில இருந்து அது வந்து ஒரு முன்னுற மாதிரி ஒரு வேதனை, அந்த வேதனைக்கு பிறகு அல்லாஹு தஆலா விசாரணையை நடத்துறான். அப்ப அல்லாஹு தஆலா மன்னிச்சானே சொர்க்கம் போவாரு, இல்ல என்ன செஞ்சிருவாரு நரகத்துக்கு போவார், நரகம் போகாம தான் இந்த தண்டனை என்ன செய்யப்படும், கொடுத்து கொண்டிருக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப கவனிக்கணுமா இல்லையா, இந்த செய்தி வந்து ஒரு கடுமையான ஒரு செய்தி, ஜகாத்து கொடுக்காதவர்கள் ஜகாத்தை தவிர்த்து வருபவர்களுக்கு ஒரு கடுமையான செய்தி. காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க யோசிக்கணும், எங்கள்ல வந்து நம்ம அவனை இவ்வளவுதான் பணக்காரனா இருந்தாலும் கூட புள்ள ஸ்கூல் போகல வந்து 20 ரூபா 30 ரூபா கையில கொடுப்போம், நான் பணக்காரனுக்காக 7,000 ரூபா கொடுக்குமா, கொடுக்க மாட்டேன், ஏட புள்ளதானே நான் எவ்வளவு கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், வேணாலே ஏட சொத்து தானே கொடுக்க மாட்டோம். அப்ப எங்களுக்கே தெரியுது வந்து எவ்வளவுதான் கூட இவன்ட்ட இருந்தாலும் இவ்வளவு கூட கொடுக்க கூடாது, காரணம் இவனுக்கு தேவை இவ்வளவுதான், 30 ரூபா தான் எங்களுக்கு விளங்குது.
அப்ப அல்லாஹ் தான் எங்க தேவைக்கு மேல தந்திக்கிறான். பணக்காரன்னு சொன்னா அவங்க தேவைக்கு மேல தந்திக்கிறான். அவங்களுக்கு அண்டைக்கு 2000 ரூபாய் செலவு அல்லாஹ் 50000 கையில கொடுத்து வச்சிருக்கான். நாங்க எங்க சொந்த பிள்ளைக்கே கொடுக்கறோம் இல்ல விளங்கிட்டானே 30 ரூபாய்க்கு மேல என்ன செய்யறோம் இல்ல கூடுதலா கொடுக்கறோம் இல்ல அப்ப அல்லாஹ் வந்து மேலதிகமா கொடுக்கறான்னு சொன்னா பகுத்தறிவு ரீதியா எடுத்து பார்த்தா அப்ப அல்லாஹ் தால என்னது சிந்தனை இல்லாம நடந்து கொடுறான்னு சொல்றது இல்ல இன்னொருத்தர் கூடு வேணா சோதனை அல்லாஹ் தால சொன்னா அவன் கொடுத்திக்கிறதெல்லாம் என்னது தெரியுமா கூடுதலா ஒருத்தர் கொடுத்திக்கிறதும் ஒருவருக்கு குறைய கொடுத்திருப்பதும் சோதனை சோதனை இவர் அவருக்கு கொடுக்கிறாரா அல்லது நான் பெரியாரன்னு நினைப்புல நடக்கிறாரா என்பதை சோதிப்பதற்காகத்தான் நான் கொடுத்திருக்கிறேன் குர்ஆன்ல சொல்றானே எல்லாம் அப்ப அதுக்காக அவ்வளவு அதை ஒருத்தர் உணர்ந்து என்ன செய்யணும் எனக்கு அல்ல தந்தத்தை எல்லாத்தையும் கொடுக்க சொல்லவும் இல்ல கம்யூனிசம் மாதிரி அப்படி கொடுக்க சொல்லவும் இல்ல என்ன சொல்றான் 2.5 ஜகாத்தை கொடுன்னு சொல்றான் அப்ப அதை கொடுத்தா நாளை மறுமையில என்ன செஞ்சிடலாம் நாங்க தப்பிடலாம் என்ற உணர்வோடு கொடுத்தோம்னா முடிஞ்சது கொடுத்த பின்னால லா நுரீது மின்கும் ஜஸான் வலா ஷுக்ரா கூடியையோ நன்றியோ என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்க கூடாது சிலவங்க வந்து நன்றி கூடி எதிர்பார்க்க மாட்டா திருப்பி தரணும் ஆனா நன்றி எதிர்பார்ப்பான் ஒரு சிரிச்சுட்டு போனா என்ன அப்படின்னு வளைக்கிறானே சலா சொல்லிட்டு போனா என்ன காணாம போறாரு நானும் கூட நல்ல உணர்ச்சியா கொடுத்தேன் வளைக்கிறான் அப்படி அது என்னது கொண்டு தேவையில்லாமல் மத்தவன் சிரிக்காம போற மாதிரி பிசா விட்டுட்டு போறாதே அதுல கொடுத்த ஞாபகம் உங்களுக்கு இருக்குது அதனால அவர் சிரிக்கும் நீங்க நினைக்கிறீங்க சிரிக்கும் நினைச்சா சிரிக்கிற சதகாவே தபசுமுக்க ஃபீ வஜிஹி அஹிக்கல கஸதகா சிரிக்கிற சதகா அவங்க சன்னிதத்தை சதகா செய்யணும் அப்படித்தான விளங்கும் அங்க அதை பத்தி யோசி கொடுத்தாச்சா யாரெல்லாம் கூலி எழுது என்ன செஞ்சிரு கூலி எழுது மறுமையில எனக்கு ஓட்ட கூலியா எனக்கு தேவை நின்று கொண்டு வைக்கல அப்படியே முழுசா கிடைக்கும் அப்படியே என்ன செய்யும் முழுமையாக கிடைக்கும் அடுத்த பாருங்க சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் ஒரு செய்தி வருது அப்படின்னா மன் ஆதா உள்ளாகும் மால அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க அல்லாஹ் தஆல ஒருவருக்கு சொத்து கொடுத்து பலம் யுவதி ஜகாத்துஹு அவருடைய ஜகாத்தை அவர் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் முஸ்திர லஹு யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரஅ லஹு ஸபீபதான் அந்த சொத்துக்கள் எல்லாம் நாளை மறுமையில் ஒரு பாம்பின் தோற்றத்திலே அவருக்கு முன்னால் தோற்றம் அளிக்கும் சொத்துக்கள் அல்லாஹ் தஆல என்ன செய்வான்னா ஒரு பாம்பின் தோற்றத்தில் என்ன செய்வான் தோற்றம் அளிக்க செய்வான் தோற்றம் லஹு ஸபீபதான் அதுக்கு ரெண்டு வித்தியாசமா என்ன செய்யும் கொடுக்கலும் ரெண்டு என்ன செய்யும் இருக்கும் ரசூலுல்லாஹி சொல்றான் அது என்ன செய்யும்டா உதவிக்கு யௌமல் கியாமா நாளை மறுமையில் அவருக்கு என்னது அது வந்து மாலையா கல படுத்து மாலையா போட பண்ண சவியத்தோ கூட மா பகிலு என்னது களத்துல என்ன செய்யும் சுத்தி இருக்கும் அது அந்த சொத்தாக இவர் நினைச்சிட்டு இருந்தது பாம்பாக என்ன செய்யும் களத்துல சுத்தி இருக்கும் தும்மா யாஹுது பி லிஹிமதைஹி அஸதகை இந்த ரெண்டையும் என்ன செய்ய பிடிச்சுக்கணும் இந்த ரெண்டு கண்ணங்களையும் என்ன செய்யும் பிடிச்சுக்கண்டு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் அது சொல்லிக் கொண்டிருக்கும் அடமாலு நான் உனது சொத்து அட கண் சுக் நான் தான் உனது பொக்கிஷம் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கும் என்று ரசூல் சலா சொன்னார் அந்த சொத்துக்கெல்லாம் பாம்பு உருவத்தை மாற்றப்பட்டு அது வந்து பிடிச்சிக்க என்ன செய்யும் கொத்தி கண்டிருக்கும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கும் நான் தான் உனட சொத்தும் என்னென்ன செய்யும் சொல்லி கொண்டு அந்த வேதனைக்கு தானே நம்ம எதோ பெருமதியா நினைச்சோமோ அதாலே நம்மளுக்கு வேதனை வாரதற்கு தானே அது வந்து அது நாங்க நினைக்கிறோம் அது அல்லாஹுத்தாலா உத்தன் இந்த தன்னடைய கொடுக்கறானதுக்கு பெரிய ஒரு செய்தி என்ன தெரியுமா எதை நம்ம சொத்தை நினைக்கிறோமோ எதை நம்ம ஹைர நினைக்கிறோமோ அதையே வேதனை அமைறதுக்கு தானே அதான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சோதனை இப்படி செய்யலையாடு அடிக்கிறதுக்கும் இதானே உன கேட்டுச்சு இந்த வச்சுக்கேன்னு சொல்லி அதுலயே செய்யறதுக்கு தானே அது என்னது உளவியல் ரீதியாக ஒரு பாதிப்பாளி அப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதினார்கள் வலா யஹ்சபன்னல் லதீன யபுகலுன பிமா அதாஹுமுல்லாஹ் அல்லாஹு தஆலா தனது பின் பதிலே தனது சொத்திலிருந்து அருளிலிருந்து கொடுத்தவர்கள் பகிர் தரம் செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் அது ஹைரண்டு நினைக்க வேண்டாம் நலவண்டு நினைக்க வேண்டாம் அது அவர்களுக்கு தீமைதான் நாளை மறுமையில் அவர்களுக்கு அது மாலையாக செய்யப்படும் அணிவிக்கப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட தஃப்சீரிக்குமே எல்லா வசனங்களும் ரசூலா தஃப்சீர் செய்யல சில வசனங்கள் ரசூல் அவங்களே விளக்கம் சொல்லிப்பாங்க அது ரெண்டு தான் இது இந்த வசனத்தை சொல்லி இதான் அது விளக்கம் நாளை மறுமையில் மாலையாக அணிவிக்கப்படும் என்று சொன்னா சொத்துக்கள் தான் என்ன செய்யப்படும் பாம்பு உருவத்துல மாலையாக அணிவிக்கப்படும் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 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 நாங்கள் ஒரு பகுத்தறிவியான விஷயம் அல்லாஹு தஆலா இது பாம்பா மாற்றப்படும் அல்லாஹு தஆலா சொல்றான் தானே நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா கொடுக்குற தண்டனை சம்பந்தமா வந்த செய்திகள் எல்லாம் நீங்க பாருங்க வாங்க இந்த உலகத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச என்னென்ன இது அதுதானது நாளை மறுமையில தண்டனைக்காக அல்லாஹ் சொல் அல்லாஹ் ரசூல் சொல்றத பாக்கணும் நாளை மறுமையில தண்டனையா வாருது நான் இந்த உலகத்துல இன்னைக்கு என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ எதனுடைய வேதனைகளை பத்தி அறிஞ்சு வச்சுக்கிறோமோ அதைத்தான் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்றான் அதெல்லாம் அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம் வந்து கடித்துக் கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னா என்னது அது எவ்வளவு எத்தனை பெரிய பெரிய மிருகங்களும் கடிக்கும் ஒட்டஞ்சவிக்கும் கடிக்கும் நோவுமா அப்படின்னு ஒருத்த நினைப்பானே அப்படி அப்ப அந்த மாதிரி ஒரு அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு மனிதனுக்கு வந்து என்னது வேதனை உணர்ந்து வருத்தங்கள் தெரிஞ்ச அவன் படிச்சிக்க கூடியதான் அல்லாஹ் தஆலா செய்யறான் நாளை மறுமையில தண்டனையா வைக்கிறான் அப்ப அர்த்தம் என்ன அல்லாஹ் தஆலா நாளைக்கு ஆல இந்த தண்டனை பற்றி எனக்கு தெரியாம இதுல வேதனையும் எனக்கு என்னன்னு தெரியாது ஆனா நீ எச்சரிக்கை சொன்ன படலன்னு சொல்லலாம் ஏன்
இன்னைக்கு உலகத்துல நீ என்னத்தை நினைக்கிறோ அதை வச்சு அதுல நாளை மறுமையில கிடைக்கும். சொர்க்கத்தை பத்தி சொன்னா கூட இந்த உலகத்துல வந்து உள்ளதை தான் ரசூலா சொன்னாங்க, சொல்லி போட்டு சொன்னாங்க. இதுக்காக சில விஷயங்கள் இருக்குது, ஆனா சொல்ல இல்லையே. நீங்க கண்டும் இல்ல கேட்டும் இல்ல உள்ளதால கற்பனை பண்ணல அப்படின்னு கொஞ்சம் விஷயங்கள் என்னது மறுமையில இருக்குது. அதை சொல்ல இல்லாதே அது விளங்காது. கற்பனையே பண்ண இயலாதவன் எப்படி சொல்றது? கற்பனையே அவனுக்கு பண்ண இயலாதவன்ட்டு சொல்ல முடியாது. அப்படியும் சில விஷயங்கள் நாளை மறுமையில இருக்குது அப்படின்னு நம்ம கற்பனைக்கே பட்டாத சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா உருவாக்கி வச்சுக்கலாம். அது மாதிரிதான் தண்டன விஷயங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்தது வந்து இது வந்து இந்த 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 பாம்பு பேசும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாம்பு வந்து பேசும் என்று சொல்றாங்க. இந்த பாம்பு பேசும் என்ற அம்சங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா பேச்சை கொடுத்தது பேச்சை கொடுக்காம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கையில உள்ளதை நம்ம வழங்கி வச்சுக்கிறோம். இல்லைன்னு சொன்னா நம்ம ஒரு நாக்கு இந்த நாக்கால் என்ன செய்யுது ஆயிரம் நாக்கு நம்ம எவ்வளவு விஷயங்கள்லாம் பேசுறோம். நாக்கு வந்து என்ன செய்ய அசஞ்சு அசஞ்சு பேச்சுகளை உண்டாக்குது. இந்த நாக்குன்றது இந்த நாக்கு பிடிச்சிக்கணும் தயாருக்கா பேசலாமா? பேசலாது. இதை வந்து ஆய்வு செய்யறதுக்கு என்ன இது நாக்கை வச்சுக்கிட்டு இது எப்படி பேசுகிறேன்னு ஒரு சென்று சாத துண்டுதான் பழகிட்டானே. அப்ப பொதுவாக எல்லா மத்த பொடிக்குள்ள பாட்ஸுக்குள்ள பொதுவான தன்மை தான் இதுக்கும் இருக்குது, இந்த நாக்குக்கும் இருக்குது. அப்ப அந்த நாக்களையும் சத்தம் வரத்தான் செய்யும் பேசத்தான் செய்யறோம். அதே நாக்குள்ள பேசாமலும் நிற்கிறான். அதே நாக்கு ஒருத்தருக்கு பேசலாம் அவன் ஆகும்னா சவுண்ட் வருது எப்படி என்னது பேச இயலாம நம்ம பாக்குறோம். இப்ப பேச்சு கொடுக்கறது கொடுக்காமிக்கிற யாருடைய கையில் உள்ள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கையில் உள்ளது. நாளை மறுமையில எங்களுடைய தோள்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக செய்யும் சாட்சி சொல்லும் கூட அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு வர ஒரு சந்தேகத்தை நான் விளக்கப்படுத்துறேன். என்னது ஏன் நீங்க எங்களுக்கு எதிராக பேசுனீங்க அப்படின்னு சொல்லு. அப்ப எங்களுக்கு எதிராக பேசுனீங்க அதுல என்ன சொல்லு தெரியுமா? அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் தான் எங்களையும் பேச வைத்தான் அப்படின்னு குர்ஆன்ல வருது. எல்லாவற்றையும் பேச வைத்த ரப்பு தான் எங்களையும் பேச வைத்தான். அதனால வந்து அல்லாஹ் தஆலா இங்க குர்ஆனே சொல்லி காட்டுறான். மறுமை நாள் நெருங்கி இருந்த பொழுது அஹ்ரஜ்னா லஹும் தாபத்தன் ஒரு மிருகத்தை வெளிப்படுத்துவோம். அது என்ன சொல்லும்? அனைத்து மக்களும் யார் யார் மக்கள் எல்லாம் வழிகட்டுல இருந்தாங்களோ மக்கள் எல்லாம் வழிகட்டில் இருந்தாங்களோ அந்த மிருக அந்த அது மக்களோடு பேசும் போக முந்தி அல்லாஹ் உலகத்தை என்ன செஞ்சிருவான் மிருகமொழி பேசுறத கண்ணால் என்ன செஞ்சிருவான் காட்டி விடுவான் செய்தி நாங்க என்ன செய்யறோம் பார்த்து. அப்ப இதெல்லாம் வந்து நாளை மறுமையில் ஒரு மனிதனுக்கு ஜகாத்து கொடுக்காமல் தவிர்த்து கொண்டதனால் ஜகாத்தை தவிர்த்ததனால் வரக்கூடிய தண்டனையில உண்டு. இஸ்லாமிய மார்க்கம் வந்து வெறுமனே வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, இது பெரிய ஒரு செய்தி. என்ன ஒரு பொருளாதாரம் ஏற்ற வந்து பெருசா கையெழுத்தி பெருசா கையெழுத்து அதுக்கு இவ்வளவு தண்டனை இவ்வளவு தண்டனை என்று சொல்லியிருது அந்த அளவுக்கு சொல்லு. இதனால வந்து இந்த ஜகாத்துல வந்து பள்ளிக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள் ஒரு 50,000 கொடுங்கள் இல்லை அல்லாஹ்வுக்காக காணிக்கையாக நீங்கள் என்ன செய்யுங்கள் 50,000 கொடுங்கள் அப்படின்றது இல்லை. அல்ல இந்த ஜகாத்துல வந்து என்னது ஒரு குர்பானியை எடுத்து என்னது பள்ளியில் உள்ள நிர்வாகிகளுக்காக செலவழியுங்கள் அப்படி பள்ளியில் பழகிட்டு அந்த கேசம் ஐயா இல்ல இல்ல மதங்கள் அப்படிதான் சொல்லு. இது வந்து அதுல டோட்டலியா யாருக்கு சொல்லுவோம் ஏழைக்கு ஜிஹாத்ல இருக்கிறவனுக்கு வழிபோக்கனுக்கு இந்த மாதிரி உள்ள பட்டியல யாரெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள சாய்ஸ் பண்ணி தான் இஸ்லாமிய ஜகாத்து கொடுக்க சொல்லுது. அப்ப இதுல வந்து தூய்மையான ஒரு ஆன்மீகம் என்ன செய்யுது விளங்குது. மத்த மதங்கள் கூட இல்லாம தூய்மையான ஒரு ஆன்மீகம் இந்த ஜகாத்து சப்தத்துல என்ன செய்யுது விளங்குது. அதுக்கு இஸ்லாம் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து நாளை மறுமையில இவ்வளவு தண்டனை இதெல்லாம் விளங்கிய ஜகாத்து கொடுக்குறாங்க. ஜகாத்து கொடுக்க செலவு நினைப்பாங்க தெரியுமா? ஜகாத்து கொடுத்தா இந்த அதிசல பார்க்க தேவை. ஜகாத்து கொடுக்கணும் இந்த அதிசயம் பார்க்கணும். ஜகாத்து கொடுக்காதவங்களும் பார்க்கணும். அப்பதான் ஜகாத்து கொடுக்குறவங்களுக்கு அந்த சோறு கொண்டு வராம இருக்கும். ஜகாத்து கொடுக்குறவங்களுக்கு அந்த சோறு கொண்டு வராம இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல முழுசாவே எதை சேர்க்கிறான் அகாமு ஸலாத்த வாத்து ஜகாத். அதாவது தொழுது ஜகாத்து கொடுத்து வருவார்கள் தொழுது ஜகாத்து கொடுப்பார்கள் ரெண்டெல்லாம் குர்ஆன் என்னது சேர்த்தே அதைகளை சொல்றதெல்லாம் நாங்க பார்க்கிறோம். எந்த காலத்துல அல்லாஹ் தஆலா சொல்றா தெரியுமா? இந்த தொழுகை கடமையாக்கப்படாம பொருளாதாரம் கடமையாக்கப்படாம இருந்த காலம் மக்கா காலம். ஜிஹாது கடமையாக்கப்படாம இருந்த காலம் மக்கா காலம். அந்த காலத்துல யாரு முஸ்லிம் சூரா முஸ்லிம் அதுல வாழ்வோம். அதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் தொழுவார்கள். அதே போல என்னது அல்லாஹ்வுக்கு நீங்க கடன் கொடுங்க. தர்மத்தை பத்தி அல்லாஹ் தஆலா ஜிஹாது பத்தி சொல்றான். அதெல்லாம் அந்த சூரத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். அர்த்தம் என்ன? இந்த இஸ்லாம் என்ற இந்த அம்சங்கள் பொதுவான இந்த சிறப்பு அம்சங்கள் எல்லாம் கொண்டு ஒரு அம்சம் நேரத்தோட கடமையே இல்லாத காலகட்டத்திலேயே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சகோதரர்களே இந்த விஷயம் இப்ப நாங்க இதை படிச்ச வந்து பொய் சாட்சி. இரண்டாவது வந்து என்ன அதாவது ஜகாத்து கொடுக்காமல் தவிர்த்து கொண்டிருப்பவர்கள். இது வந்து நம்ம ஒண்ணுமில்ல இந்த செய்தியை வந்து மக்களுக்கு கொண்டு போறோம். இந்த ரெண்டு ஹதீஸ் ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு. ஜகாத்து கொடுக்காதவர்களுக்கு குர்ஆன் சொல்ற வசனம் என்ன இந்த மாதிரி தண்டனை உங்களுக்கு இருக்குது ரசூலா அதுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ். இந்த ரெண்டு ஹதீஸும் என்ன செய்யறது ஒரு அடிச்சு ஒரு அழகாக ஒரு நம்ம எத்தனையோ ஹேம்பில் அடிக்கிறோம் அதுல இந்த ஜகாத்து கொடுப்பா கொடுக்காதவர்களுக்கு பெருசா எச்சரிக்கை தேவையில்ல. பார்த்தீங்களா முஸ்லீம்கள் அவ்வளவு பேர் ஏழையா இருக்கிறார்கள் பில்கேட்ஸ் பணக்காரனாக இருக்கிற இதனால ஒருத்தர் எடுபடுறதில்லை
வருகிறானே. ஒத்தனுக்கு இந்த நோட்ஸ் எடுபடாமிக்கிறது காரணம் அவன் புத்தியை போட்டுட்டு இதனால தான் நபியர் சொன்னாருன்னு ஒரு மூலையில் ஒரு ஹதீஸ் போட்டு வருகிறான். ஆனா ஒன்னர் வகத்துக்கு என்ன அவர் தான் வளர்ந்துடுறது. உலகத்தின் முதலாம் பணக்காரன் அவர், ரெண்டாம் பணக்காரன் இவர், மூணாம் பணக்காரன் இவர், நாலாம் பணக்காரன் இவர், அப்படின்னு அவங்கள ஜகாத் கொடுத்து பரக்கத் பெற்ற மாதிரியும் வருகிறானே. அப்படியெல்லாம் போட்டுட்டு ஆனா முஸ்லீம்களும் இப்படி இருக்கிறார்கள் இருந்தாலும் காரணம் அவர்களுக்கு அப்படி ஒரு நிபந்தனை எல்லாம் போட்டு போடாமிக்கிறதாக்கணும். ஏன்டா இவரை சொந்த கருத்து கூடாது எல்லாம் நினைச்சிட்டு போகுது விளங்கப்படுத்துறது நினைக்கத்தான். ஒருத்தர் நோட்ஸ் கொடுத்துக்கிற டைம்ல அல்லாவு தான சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா ஒரு தாக்கம் இருக்கு. கங்கல வேற ஒன்றும் இல்லையா, அதுல ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு அல்லாவு தான சொல்றது, ரசூலுல்லாஹ் சொல்றது. இப்படி ஒரு கொடுத்துருவோம் கையில கடந்து பார்க்கணும். இதுதான் தண்டனை வணக்கிட்டா அவர் சரி இது இப்படித்தானே நாங்க விளக்கஞ்சிடறோம் அல்லாட விளக்கம் செஞ்சிடணும். கொஞ்சம் பேர் வந்து என்னன்னா அதே சொல்லிக்கிறோம், நீங்க என்ன விளக்கம் இந்த ஜக்காத்து கொடுக்காமல் நிறைய விளக்கம் ஆகிது. வணக்கிட்டா நீங்க கேட்டுப்பா நாங்க டெக்ஸ்ட் கேட்டுருமா எப்படி இது டெக்ஸ்டும் ஜக்காத்து இஸ்லாமிய ஆட்சி இருந்து தகவல் தானே டெக்ஸ் இல்ல அப்படி அப்படி ஒரு வழக்கம் வச்சுக்கிறேன். இவங்களுக்கு எல்லாம் பதில் சில கஷ்டம் தான் உண்மையிலே. அப்ப அந்த மாதிரியான சில பட்டியல் வச்சுக்கிறாங்க. நாங்க வந்து அந்த பொருளாதாரம் கொண்டு இஸ்லாம் ஹலாலாக்கினோம் அதை கொண்டு வரப்போல எவ்வளவு பேருக்கு என்னது புத்த வேண்டியிருக்குது அஞ்சம் அதெல்லாம் கொடுத்தா வாரப்பா அதுல ஜக்காத்து ஒரு பாதியா போவாதா வணக்கம் அப்படி கேட்கணும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிருக்கு. அப்ப இந்த மாதிரி விளக்கம் சொல்றாங்க என்ன விஷயத்தை நாங்க என்ன விளக்கம் சொன்னாலும் உண்டை கேட்டுக்கிறோம். பருமே நல்லா கேட்பாங்க ஜக்காத்து கொடுக்கல அங்கு இந்த வருஷத்து செல்லையில் மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கண்டா சரி நாங்க இவருக்கு பக்கத்துல உள்ளவரும் இவருக்கு நாங்க வழக்கம் சொல்லிட்டு பேத்திரலும் மனைவி ஒரு கேள்வி கேட்கிறான் சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்து பேத்திரலும் நாளே மறுமையில அல்லாஹ் தாலா கேக்குது எப்படி செஞ்சாங்க மனைவி கொடுத்த அதே விளக்கத்தை அங்க சொல்லலுமா மனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தானே அதே அல்லாவுக்கு முன்னுக்காக விளக்கம் கொடுக்கலுமான்னு பாக்கணும். நான் ஒரு ஒரு ஆள் வந்து சுபத்துல மிஸ் ஆயிட்டாரு அப்ப மனைவி கேட்கிறா நீங்க என்ன சுபத்தோட அப்படின்னு சொல்லி அப்ப அவர் விளக்கம் கொடுக்காரு. நாங்க வந்து எவ்வளவு என்ன செய்யறோம் அதாவது தொழுகிறோம் நோம் குடிக்கிறோம் எவ்வளவு மார்க்கத்துக்காக கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு வைங்களேன் நான் எவ்வளவு மார்க் ஒன்னே விட நான் மார்க்கம் படிச்சுக்கிறேன் நல்லா விளப்பம் நம்பிக்கிது இதே மாதிரி ரசூலான காலத்துல நிறைய நடந்து ஆகிக்கிற ஒரு செய்தியை வச்சு என்னது அப்படி சொன்னாரு வைங்களேன் வழக்கம் சரி இவருக்கு வார மனைவி ஆண்டு அவர் படிச்சு விடுறாங்க நிறைய விஷயம் இருக்கு விட்டு போயிட்டா பல்லாவத்தால நீங்க சுபோதம் இல்ல அதை வழக்கம் சொல்லி வாங்க நிறைய பேர் என்னன்னா அந்த பக்கத்துல உள்ள ஒரு திருப்தி அடைஞ்சா வழக்கம் தெரிய நினைக்குது. யார் நம்மளோட முரம்படுறாரோ அவருக்கு விளக்கத்தை கொடுத்த உடனே இதான அல்லாஹ் அல்லாஹ் இப்படித்தான் கேட்பான் இந்த பதில் சொல்லேனுமா இவருக்கு சரி மக்தரும் சரி அல்லாஹ் தாலா கேட்கறதுக்கு இந்த விளக்கம் சொல்லேன்னு பாருவோம் ஏழால் அப்படியான நிறைய விளக்கத்தை பக்கத்துல உணவு கொடுக்குறது ஏன்னா அவருக்கு தெரியாதனால அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு பேசுறது நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்டா சொல்லுவோமா இதுதான் முக்கியம். இப்படி நாங்க நின்றா தான் என்ன செய்யலாம் எங்களுக்கு உண்மையான எல்லா விஷயத்தையும் நம்ம நேர்மையா நடக்கணும். ஒரு ஆளுக்கு விளக்கம் கொடுக்கும் போதே அதை யோசிச்சுடணும் ஒரு விளக்கம் சொல்ல போறோம் மறுமைக்கு சரியாயிரு என்று பார்த்துட்டா முடிச்சு எனக்கு முன்னால விவாதம் செய்ய வேண்டும் ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சீங்களா செய்யல அல்லாஹ்வுத்தால கேட்பான். இந்த விளக்கம் எல்லாம் அல்லாஹ் தெரியும் அல்லாஹ்வுத்தாலாவுக்கு எல்லா விளக்கமும் தெரியும் அல்லாஹ்வோட கேள்வி உண்டா தான் இருக்கும். அங்க பேத்து மனுஷனுக்கு கொடுத்தா என் சூழ்நிலைகள் அப்படி இருந்தாலும் என்ன செய்யலாது அங்க வந்து விளக்கப்படுத்த இயலாது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு தெரியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு தெரியும் அது அதாவது இந்த மாதிரியான சில செய்திகள் நாங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப இந்த ஜக்காத் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க இப்ப பேசுற சப்ஜெக்ட் ஏற்கனவே ஏழு பேசினா தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து நம்ம குறிச்சு வச்சுக்கணும்டா எங்களுக்கு இப்ப நாங்க படிச்சிருந்தா நம்ம குறிச்சு வச்சுக்கணும்டா ஒரு செய்தியா பதிஞ்சு வச்சுக்கணும்டா எங்களுக்கு என்ன லேசாயிக்கும்டா ஒரு ஒரு சப்ஜெக்ட் வருது ஒவ்வொருத்தர் ஜக்காத்து கொடுக்கலாம் டக்கு இந்த நாலு ஹதீசிங்க நல்லா அவங்க சூழ்நிலை தடுத்த விஷயம் ஏன்னா தொகுப்பாக எங்கள்கிட்ட அது வரணும் பெரும்பாவம் வந்து புக்ஸ் வந்திருக்கு ஆனா 50 லட்சம் 60 அப்படிதான் வந்திருக்கு. இந்த 900 லட்சம் இதுல வரக்கூடிய அப்படியான செய்திகள் ஒட்டுமொத்தமா தமிழ்ல என்ன செய்யல அது வராததுனால நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சோ அல்லது ஒரு ஒரு ஷோர்ட் நோட்டா விட்டு போய் தான் ஞாபகத்துல எடுத்து செஞ்சோ செஞ்சிடணும். அதுக்காக வேண்டிய டியூப் அடிச்சுதான் செஞ்சிடக்கூடாது. நம்ம ஒரு கொஞ்சம் ஞாபகம் வச்சு நோட்ஸ் பண்ணிக்கிறதுதான் நல்லது நல்லா போகும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.